सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदहस्तं श्यामलकर्णविलम्बिरसूत्र वामनरूपमहेश्वर विघ्नविनायकपादनमस्ते वेल् वेल् मुरुह ஜிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ஒவ்வொருத்தோரும் இன்றைய நாள் பொழுது எனக்கு சிறப்பான நாள் பொழுதாக இருக்கணும், எப்போவுமே கடவுளுடைய அனுகிரகத்தில் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்ட்டு வேண்டின்ட்டு நிறைய பேர் ஒரு பிரார்த்தனைகள் இருந்துருக்கும். இல்லாத சுட்சமான வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி இருக்கிறவா நிறையா பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய பலாபலன் ஆன்மீகத்தகவல் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்குறது. ஒரு நபர், அவள் வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்தா, அவளுக்கு தீராத உடல் ரீதியான உபாதைகள் இருந்துட்டு மருத்துவத்துக்கு போனாலும் பெருசாக சரியாக முடியல, ரொம்ப சிரமப்பட்டுருந்தா. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருந்தது. அப்போ தோல் சம்பந்தமான உபாதை இருக்கும்போது அவட்ட நம்ம சொன்ன விஷயம், கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்கிற அவினாசியப்பர் கோயிலில் கருணாம்பாள்னு அம்பாள் இருக்கா, அதற்கு பின்னாடி சந்நிதியில் அம்பாளுக்கு ஒரு அபிஷேகத்தை பற்றி பின்னாடி சந்நிதியில் அந்த செவத்தில் இருக்கக்கூடியது தொட்டு வாங்கோ, அதே மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி தீர்க்கமாக வேண்டிக்கோங்கன்னு சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடம்பு ரீதியான உபாதைகள் இருந்து கடைசி சித்த மருத்துவம் பார்த்து ஆரம்பித்தா, ஒரு புதிய இடத்துக்கு போனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிட்டு ராகு உடம்பில் வந்து தோஷம் இருக்கிறதுக்கு வந்து ராகு தான் பிளானெட்டில் காரணம். ராகுவுக்கும் சனிக்கு உண்டான பிராயஸ்தம் பண்ணலன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த சிரமத்திலிருந்து விடுவித்து கொடுக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களாக இருந்துச்சு. அவள் இப்போது இடையில ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது சொல்லியிருந்தா, சார் எனக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது, பரவாயில்ல, தோல் சம்மந்தமான உபாதை போயிடுத்து எனக்கு நிவர்த்தி அடுத்து இப்போ என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் நல்ல செய்தி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு ஆலயங்கள் நம்ம வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தெய்வ வழிபாடு நம்ம வாழ்க்கையிலேயே பெரும் மாற்றத்தை கொடுக்கும். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு, சார் நான் இந்த கோயிலுக்கு போனேன், என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டது, நான் இந்த இடத்துக்கு போய் வழிபட்டேன், ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டது அப்படிங்கிறவா எத்தனை பேர் இருந்துருப்பா இல்லையா. நிச்சயம் அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துலேயும் முன்னேற்றத்துலேயும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நம்ம சப்போஸ் அந்த கோயிலுக்கே போக முடியலைனாலும் உட்காந்த இடத்துல இந்த தெய்வத்தை டெய்லி வேண்டது வணங்கிறது மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது பெரிய விஷயமாக படும்னு சொல்லுவான். இந்த மாதிரி தான் லங்கா ராஜனாக இருக்கக்கூடிய ராவணன், அவன் பெரும் தபஸ் இருந்து பரமேஸ்வர்கிட்ட ஒரு ஆத்மலிங்கமாக வாங்குறார். ஆத்மலிங்கத்தை வாங்கும்போது பரமேஸ்வரர் அதுக்குண்டான ஆத்மலிங்கத்தை கொடுக்குறார். ஆனால் பரமேஸ்வரர் சொல்கிறார், ராவணா இதை வந்து நீ கீழே வச்சு விட்ட அப்படின்னு சொன்னால் இது வந்து அங்கேயே பிரதிஷ்டையாயிடும், அதனால் நீ கீழே வைக்கப்படாதுன்னு. இந்த பெரும் தபத்தை கொண்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கலான்னு சொன்னோடனே இதில் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறது, ஐயோ ராவணன்கிட்ட போய் இந்த சக்தியை கொடுக்குறாரே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்க, ராவணன் வந்து கீழே நடக்காமல் மேல் நோக்கி பழக்கிறான், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான், அதே சமயத்தில் எல்லாத்தையும் கட்டி ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டான். அப்போது அந்த ராவணன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு எல்லோரும் விநாயக பெருமான்கிட்ட போகிறா. விநாயக பெருமானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ராவணன்ட்ட போய் அப்பா இப்படி கொடுத்து விட்டார், நான் என்ன பண்ணுறது, சரி நான் மாற்றிக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லி ராவணன் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு இடத்துலையும் போய் சிவபூஜை பண்ணுற வழக்கம். அவருக்கு சிவபூஜை நாளி ஆகிடுச்சுன்னா நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய குளமோ இல்லை ஆற்றங்கரையோ போய் உட்காந்து குளிச்சு விட்டு அப்படியே உட்காந்து பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த ஆத்மலிங்கத்தை கீழேயும் வைக்கப்படாது, இதை வச்சு தபஸும் பண்ணிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றங்கரையில் பக்கத்தில் தண்ணி ஓடிட்டுருக்கு, அந்த இடத்துல போய் உட்காந்து சரி குளிச்சு விடலாம் அப்படின் போது எதிர்பார்த்துட்டு இருக்க அது கீழே வைக்கப்படாதே என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தையை பார்த்து, ஒரு சின்ன பையனை பார்த்து, இங்கே வாப்பா இதை கையில் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறார். அதான் பிள்ளையார், அவர் கையில் கொடுத்து நீ இதை வச்சுக்கோ, நான் போய் குளிச்சுட்டு வரேன், சிவபூஜை பண்ணிட்டு வரேன். போகிறார், குளிக்கிறார், சிவபூஜை பண்ண பண்ண இந்த குழந்தை சொல்கிறது, சுவாமி இதை என்னால் கையை தூக்க முடியல, நான் கீழே வைக்க போகிறேன். வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்ல 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 அந்த குழந்தை என்ன பண்ணுறது, கீழே வச்சு கொடுத்து கீழே வச்சுட்டு அந்த இடத்துலையே சிவம் பிரதிஷ்டையாரு. சிவ பிரதிஷ்டையானோன்னு அது பிள்ளையார் வச்சப்போ இவர் கத்துறார், என்னப்பா அவனை கொஞ்சம் மாதிரி இல்லையா, என்ன எப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அப்போது பிள்ளையார் சொல்கிறார், என்ன சாதாரணமாக நினைக்காத, நீ எதற்காக தபஸ் இருந்தேன்னு தெரியும்,
கடைசியில் உன்னுடைய முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், இது இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறோன்றது இது லீலை, இது சிவலீலை. நான் சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல் இது. அதே மாதிரி இது என்ன வச்சு பண்ணணுங்கிற ஒரு விளையாட்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் கோக்கர்ணம் அப்படிங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரவாளுக்கு எப்பேற்பட்ட மனசங்கடம் இருந்தாலும் போயிடும். ஏன்னா பிள்ளையாரே உட்காந்து பிரதிஷ்டை பண்ண சக்தி அங்கே இருக்குதுன்னு ஒரு சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுவாமியை நம்ம வீட்டிலேருந்து மனசார வேண்டின்றாலே போதுமா? தெய்வமே பிரதிஷ்டை பண்ண இடங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான தகவல் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/4/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சதுர்த்தி பிள்ளையாரை பற்றி பேசினோம். பிள்ளையார் பிரதிஷ்டபத்தை சிவலிங்கத்தை பற்றி பேச சொன்னோம். அந்த மாதிரி பிள்ளையாருடைய அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி. பிள்ளையாரை வந்து வேண்டிக்கணும். ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமா. பிள்ளையாருடைய அனுகிரகம் எல்லா விஷயங்களும் காப்பாற்றும். இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானை வீட்டிலேருந்து வழிபடுங்கோ, விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கோ, நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இன்றைய தினம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியதாகவும், லக்னத்தில் உங்கள் ராசியில் புதன் இருக்கிறது நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கறதாகவும், சிக்கனமாக செலவு பண்ணணும், இதை 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 குறைக்கணும், இதை ஜாஸ்தியாக்கணும், இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய சிந்தனைகள் மனசில் நிறையா தோண்டின் இருக்கும். சில பிரயாணம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தெய்வ வழிபாடு நிறையா விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில செலவுகளானாலும் இது அதீதமாக செலவு பண்ணப்படாது, நஷ்டமாகிடும், இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இதை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பணவரவுகள் கூடும், முன்னேற்றங்கள் தேடி வரும். ரொம்ப நாளாக யாராவது மூலமாக நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தால் அந்த ஹெல்ப் கிடைக்கும். அல்லது நம்ம யாராவது கிட்ட நம்ம இத்தனை குடு பணம் கொடுத்து வச்சுருந்தோம், இப்போ தேவையான போது கேட்குறோம், ஐயோ தரமாட்டாலும் நினச்சிருந்தாங்க எப்போல்லாம், ஆனால் உங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்துருக்கக்கூடிய எஃப்டி ஆர்டி போன்ற பணம் இப்போதைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். கஷ்ட காலத்தில் உதவாத பணம் எதுக்கு அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தினத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக பணம் உதவும். ஆனால் பணம் வருதுன்னு சொல்லிட்டு சக்குன்னு செலவு பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்பிக்கையானவாட்டை பேசுறது, நம்பிக்கையாட்ட ஒரு பொருள் கொடுத்து வைக்கும்பொழுது அவளுடைய முழுமையான குணங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேரணும். சப்போஸ் நம்ம கொடுத்து வச்சுட்டு இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்கு இல்லையா? அதனால் முடிஞ்ச வரட்டும் யார்ட்டையும் பணமோ இல்லை பொருளோ கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லணும். இன்றைய தினம் பொருட்களை பத்திரமாக வச்சுக்கணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய சமயோஜித யோசனையும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை பற்றி சிந்தனையும் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுனராசி நேயர்களே, நிறைய வெற்றியான காரியங்களை நோக்கி செயல்படுவேன், நிறைய நல்ல மனிதர்கிட்ட பேசுவேன், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவள் எடுத்து பண்ணுவா. ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள்ட்ட இன்னைக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில நேரங்கள் உடல் உபாதைகளை பற்றி அப்பப்போ கவனம் என்பது எடுத்துப்பேன். யாராவது சண்டைக்கோ இல்லை பிரச்சனையோ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் அப்பா வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக போடலாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சமரசமாக போயிடுவேன். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல யோசனைகள் மனசில் தோணும். புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை பற்றி சிந்திப்பேன். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், பேசாமல் இடம் விட்டு இடம் மாறலாம், நம்ம இடம் மாற்றம் பண்ணிக்கலாம், வேறு இடத்துல மாறலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு.
கடகராசி நண்பர்களே, அப்பப்போ மனசுல கவலைகள் வரும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். கவலை வரும்போது பேசாம உம்முன உட்காந்துப்பேன். யாராவது கேட்டா ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரத்துல பார்த்துட்டேன்னா அவ கேட்கவே இல்லை, நீங்களா போய் பேசுவேன். அவ ஏதாவது ரெண்டு வார்த்தை சொன்னா உங்க பல விஷயங்கள், பெற்றவா, சொந்த பந்தம், அவளை பற்றிய சிந்தனைகள், நம்ம விளையாண்டது, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுவேன். இந்த தினத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா நாளைக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துட்டோம். தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அருமையான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். நிறையா நீங்கள் பண்ணாட்டியும் சரி, சில பேர் பண்ணுறா பாருங்க, அவ மூலமாக சில காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. உங்கள் கூட இருக்கிறவா, வெளியில் இருக்கிறவா பாராட்டலாம், கூட இருக்கிறவா சில விஷயங்களை சொல்லும்போது சே என்னடா இது இப்படி இருந்துட்டுருக்க லைஃப் அப்படிங்கிறது யோசனைகள் இருக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ்ந்து மனசில் இருந்துருக்கும். டியூஷன் சென்டர் நடத்தின்ட்டுருக்குவா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒரு சில காரியம் பண்ணுவேன். காலையில் நேரங்களில் என்ன இன்னைக்கு ஒரு மாறு இருக்கே, சரி கொஞ்சம் நிதானமாக செயல்படுவோம். மற்றவா பார்த்து உங்ககிட்ட கேட்கும்போது ஏன் இன்னைக்கு சும்மா உட்காந்துருக்கிற, சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் அமைதியாக என்னுடைய வேலையை பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன்னு உங்களுடைய விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய தினமாக இருந்துருக்கும். பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குவா, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குவா, பால் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவா, பெரிய பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவா, சரி இந்த விஷயத்தை விட்டுடுவோம், நம்ம தொழிலையோ அல்லது வேலையோ குவிட் பண்ணிடுவோம், வேறு இடத்த தேடுவோம்னு நினச்சிட்டுருப்பேள். ஆனால் வேண்டவே வேண்டியதில்லை, அதே இடத்துல திருப்பி கன்யூ பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, உற்சாகமான நாள், பல்வேறு விஷயங்கள் நீங்கள் எடுத்து காரியத்தை ரொம்ப அழகாக முடிப்பேன். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் சுலபமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உற்சாகமாக சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். உற்றார் உறவினர்கிட்ட பேசுவேன். பேசாத நபர்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் மனசில் திருஷ்டிப்பட்ட மாதிரி சில கவலைகள் இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மறந்துடுவேன். இன்றைய தினம் உங்களுக்கு எப்பவும் போலாக நல்ல விஷயங்களாக கழியும். சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியங்கள் பற்றி சிந்தனிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் லாபம் தரக்கூடிய அற்புதமான தினம். இருப்பினும் புத பகவான் உங்களுக்கு 6 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம். சில காரியங்கள் எடுத்து பண்ணும்போது கவனம் என்பது தேவை. இது பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சுக்கணும். சரி நீங்கள் சொல்லக்கூடிய யோசனையை மற்றவாளுக்கு சொல்கிறேன், யாருக்கா ஐடியா சொல்கிறேன், அது தப்பாக எடுத்து நான் அப்போவே சொன்னேன், அப்போவே சொன்னேன்லன்னு மற்றவா சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐடியாஸை இன்றைக்கி சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. கேட்டால் கூட உங்களுக்கே தெரியுமே, நீங்கள் யோசனை பண்ணுங்க, மனசில் நல்லா தீர்க்கமாக யோசிங்க. நீங்கள் என்ன தீர்க்கமாக யோசிக்கிறோ அதை பண்ணுங்க. அந்த மாதிரியே சொல்லிடலாம். இன்றைக்கி அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்றைக்கி அவசியம் ஏதேனும் ஒரு காரியத்தை பண்ணோம்னா கையெழுத்து போடணும், அவசியம் ஒரு காரியம் பண்ணணும், பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, கடன் தேடுறதுக்குண்டான விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். இப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான யோசனைகள் மனசில் தோணும். யாரேனும் 4 பேர்த்த சேர்த்துண்டு ஒரு தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். காலேஜ் ஸ்கூல் வச்சுருக்குறவா என்ன பண்ணணும், இனிமேல் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணமே, பேசாமல் எல்லா விஷயங்களும் ஒரு புதிய பரிமாணங்களில் கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். நிறையா தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணணும், சேமிப்பு இனிமேல் நிறையா பண்ணணுங்கிற எண்ணங்கள் தனுராசி என்பவர்களுக்கு தீர்க்கமாக மனசில் போட்டுவிடும்.
யார்ட்டெல்லாம் நமக்கு பணம் வரணுமோ அவட்ட கேட்டு வாங்கிடுவோம். உடல் ரீதியான உபாதைகளை பற்றிய கவனங்கள் அப்படிங்கிறத எடுத்துப்பேன். இன்றைய தினம் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மூகாம்பிகையம்பாள் வழிபாடு, அற்புத பலன்களை தரும் வழிபாடு. மகரராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில சில விஷயங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுலேயே நினச்சிட்டு இருப்பேன். அது கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பகிர்ந்துக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் இப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் நமக்கு என்ன விஷயம், நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது இப்போ திருப்பி பிரச்சனைகள் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் இருந்துட்டு இருக்கும். அதனால் நல்லதாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கவலைப்படுவில், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக அதை மறந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருப்பேன். இன்றைய தினம் மகரராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகளும் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, உழைப்பு நிறைய விஷயங்களில் நம்ம உட்காரப்படாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஆழ்ந்திருக்கும். அதனால் நிறையா காரியங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவேன். 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், 4 பேருக்கு உதாரணமாக இருந்துட்டு இருப்பேன், 4 பேருக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து திக்கெட்டும் பரவ அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுப்பேன். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் பல காரியங்களை வெற்றி பெற்றதால் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நினைப்பவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம கோபத்திலையும் வைராகியத்தையும் எடுத்துட்டோம்னா ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய டிசிஷன் தொழில் ரீதியாக இருப்பேன், நல்ல காரியங்களாக நடக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றணும்னு சொன்னவா தாராளமாக மாற்றலாம். ஏதாவது இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தரும். நிறைய முயற்சிகள், முன்னேற்றமான செய்திகள் உண்டு. சில நேரம் கோவப்பட்ட விஷயங்கள்லாம் போடும், திருமண காரியத்தை பற்றி பேசுவீர்கள், எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஆனால் உட்கார்ந்த இடத்துல சில காரியத்தை நம்ம சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை பண்ணும். குழந்தைகளுக்குண்டான தேவைகள் எடுத்து பண்ணுவீர்கள். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம பிள்ளையார் வழிபாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். மூஷிக வாகனம், மோதகஸ்த, சாமலகர்ண, விளம்பரபுத்திர, வாமனரூப, மகேஸ்வரபுத்திர, விக்ன விநாயக பாதநமஸ்து. நமக்கு முடிஞ்சா தாமரை இல்லைன்னா அருகம்புல் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். அதில் பிள்ளையாரை வீட்டில் சின்ன பிள்ளையாரை வச்சுருந்தீங்கன்னா வைங்க, எருக்குளம் பிள்ளையாரை வச்சுருந்தீங்கன்னா வைங்க, மஞ்சள் பிள்ளையாரை வச்சுருந்தீங்கன்னா வைங்க. பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வீட்டில் அவள் போன்ற நைவேத்தியம் இருந்ததுன்னா நைவேத்தியம் பண்ணோம். நைவேத்தியம் பண்ணும்போது பிள்ளையாருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் சர்வ சோப சம்பிதாய நமஹ. சர்வ சோப சம்பிதாய நம, சர்வசோப சம்பிதாய நம, சர்வசோப சம்பிதாய நம. பிள்ளையாரப்பா, வீட்டில் எல்லா காரியங்களும் தடங்களான விஷயங்கள்லாம் போயிடணும், நன்மை பெருகணும், கல்யாண காரியம் கூடி வரணும், வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும்னு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அப்படி பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி தீபாவளினெல்லாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாராக வச்சுருந்தது அப்படின்னா வடக்கை பார்த்து நிறுத்தணும். மற்ற எந்த பிள்ளையாக இருந்தால் வடக்கை பார்த்து நிறுத்தி மஞ்சள் பிள்ளையாராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சளை நித்தியம் எடுத்து நிச்சியில் வச்சுக்கிறது ஒரு விசேஷமான பலன். இப்படி பிள்ளையாருக்கு தினம் தினம் வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி இல்லை சுவாமியினுடைய படம் இருந்ததுனால படம் வச்சு அந்த பூஜை பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க, தடங்களான காரியங்கள்லாம் போய்டும், பிள்ளையாருடைய அனுகிரகம் பெறும். மீண்டும் நாளைக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலா இருந்தால் மகேஷி. வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.